மார்க்கெட்டில் டிமாண்ட் நிறையா இருக்குது, அழகான பேர்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு க்யூட்டான ஒரு பெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காக்டெயில் யோசிக்காமல் எடுக்கலாம். எஸ் காக்டெயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காக்டெயில் காக்டெயில் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. 1990 வளர்ப்பு பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அது எப்போதும் இவங்கள்ட்ட ஒரு உற்சாகம் தெரியும். இவங்க பல கலரில் இருக்காங்க. இது கிரே வெரைட்டியை சேர்ந்தது. காக்டெயில் 10-15 வருஷம் வரைக்கும் இவங்க லைஃப் ஸ்பேன் இருக்கும். இவங்க ஃபுட் டிஃபால்ட்டாக திணை கொடுக்கலாம். எப்போதும் கேஜில் திணை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட், கீரை, சோளம் இதெல்லாம் கொடுக்கலாம். எப்போதும் திணையை கேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இவங்களோட கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 3x2x2 இதுதான் என்னோடய சஜஷனாக இருக்கும். ஆனால் 2x2 வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா காக்டெயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃப்ளை பண்ணி விளாட்றது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் இல்லைனா பாட் வைக்கலாம். நான் ப்ரீடிங் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இவங்க கேஜ் செட் ஆகி இவங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ப்ரீட் ஆவாங்க. அதுபோல் ஸ்டிக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வைக்கணும். சும்மா ஆடுற மாதிரிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆக மாட்டாங்க. இவங்க எப்போதுமே ஸ்டிக்கில் இருந்து தான் மேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டிக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணும். முக்கியமான விஷயம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா செமன் சவுண்ட் கொடுப்பாங்க. ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே மேல் விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. சத்தம் ரொம்ப லவுடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல இவங்கள வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. நீங்கள் செமி அடல்ட்டாக வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்தோன்னே ப்ரீடிங் சைஸ் வாங்கி வளர்த்திங்கன்னா கேஜ் செட் ஆகி ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் செமி அடல்ட்டாக வாங்கி வளங்க. இவங்க எக் லேயிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3x4 வரைக்கும் இவங்க கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீடு வெரைட்டி, காக்டெயிலுக்கு நிறைய சீடு வெரைட்டி இருக்குது. அது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்களை நார்மல் மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது, லோ மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது. ஒரு ஈக்குவலான மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஹெவி மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1800 ஸ்டார்ட் ஆகுது. 1800 இந்த கிரே ப்ரீடிங் பேர் நீங்கள் வாங்கலாம். மேல் ஃபீமேல் எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.